நிறைய பேர் வந்து இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி அல்லது இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னாலும் சரி அவங்க வந்து ஈஸியாக வந்து அப்ராடில் ஒரு ஜாப் ட்ரை பண்ணி போயிடுவாங்க. அது எந்த மாதிரி வழி அப்படின்னு பார்த்தா, ஒன்று மெயினான விஷயம் வந்து ரெக்கமெண்டேஷன். யாராச்சும் வந்து ஒருத்தர் வந்து நம்மளை வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ அல்லது ஒரு ரிலேட்டிவ் சர்க்கிள்லேயோ யாரோ ஒருத்தர் நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணார் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து அப்ராடுக்கு வந்து போயிடலாம் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம். அதில் நம்ம வந்து ஜாபு ட்ரை பண்ணணும், அதில் வந்து ரொம்ப ட்ரை பண்ணணும். கிட்டத்தட்ட 1 இயர் 2 இயர் கூட சிலருக்கு ஆகலாம். அதுக்கப்புறம் தான் ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் நிறைய பேர் வந்து லிங்க்டின்னை மட்டுமே யூஸ் பண்ணி போனவங்களும் இருக்காங்க. நானும் வந்து அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய ஜாப்ஸ்லாம் கிடச்சிருக்கு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பரில் வரக்கூடிய ஆட்ஸ், அதாவது இந்த தினத்தந்தி இந்த மாதிரி பேப்பரில் வந்து இந்த ஜாப் ஆட்ஸ்லாம் வரும். ஏதாச்சும் ஒரு இடத்துல இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜில் வந்து போட்டிருப்பாங்க. பட் இந்த மாதிரி பேப்பர்ஸில் வந்து அந்தளவு வந்து நம்மளுக்கு ரெலிவெண்ட்டான ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்ல முடியாது. மேபி இன்சைடு கண்ட்ரி உள்ள வேணால் கிடைக்கலாம், அப்ராடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இதில் இருக்காது. இது போக இன்னும் ஜாபுக்குன்னு தனிப்பட்ட முறையில் சில பேப்பர்ஸ் இருக்கும், அது ஃபுல்லாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பற்றி மட்டுமே வரும். அதுலேயும் பார்த்தா நம்மளுக்கு சம்மந்தமான ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ராட் ஜாப்ஸ் தான். அந்த பேப்பரை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே வந்து கத்தார் எப்படி போனேன், குவைத் எப்படி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ போட்டிருப்பேன். அந்த 2 வீடியோலையுமே வந்து அப்ரோட் அசைன்மெண்ட் டைம் அப்புறம் என்ஆர்ஐ டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேப்பர் பற்றி நான் அதில் சொல்லியிருப்பேன். இதில் என்ஆர்ஐ டைம்ஸ் வந்து இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இல்லை இந்த அப்ரோட் அசைன்மெண்ட் டைம் அப்படிங்கிற ஒரு பேப்பரை மட்டும் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஒன்ஸ் இந்த பேப்பரை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கக்கூடிய ஜாபை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதும் நான் ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பெரும்பாலும் எல்லாத்துக்குமே வந்து ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரிலிவெண்ட்டாக ஒரு ஜாபை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக நீங்கள் ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கிறோமே, அதில் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரிலிவெண்ட்டாக ஒரு ஜாப் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கைண்ட்லி சென்ட் யுவர் CV2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த மெயில் ஐடியில் வந்து இந்த ஜாப் ஆர்டில் என்ன அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, சப்ஜெக்டில் வந்து நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதை பார்த்து அப்படியே நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு போட்டு ஒரு கோடு போட்டிருக்காங்க, ஒரு ஏதோ 1 2 3 4 இந்த மாதிரி ஒரு கோடு ஒன்று போட்டிருக்காங்கன்னா அதே மாதிரி நம்ம வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் 1 2 3 4 அப்படின்னு சொல்லி போட்டு அந்த கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு நம்மளோட CV வந்து சென்ட் பண்ணலாம். இதே மாதிரி தான் வந்து அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போ இந்த பேப்பரை வந்து எப்படி நம்ம ஃப்ரீயாக வந்து ஒரு PDF ஃபைலாக வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா eabroadjobs.com அப்படின்னு வந்து கூகுளில் டைப் பண்ணிக்கிறீங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஒரு வெப்சைட் உள்ளே போகும். அந்த வெப்சைட் உள்ளே போனீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்டட், அதாவது இன்றைக்கி டேட்டில் வந்து என்ன PDF ஃபைல் இருக்கோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சேனலோட இந்த நான் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.